ஆப்வியஸ்லி கோப்ரா தான். ஏன் கோப்ரா? விக்ரம் ரொம்ப ஃபேமஸ்ல அதனால. அண்ட் நிறைய கெட்டப் வேற போட்டிருக்காரு அசாதாரண படத்துக்கு அப்புறம். ஐலியும் சூப்பரா கெட்டப் போட்டிருந்தாரு. சோ இதுவும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் லாஸ்டா வந்து இவரோட த்ரூ விக்ரமோட ஒரு படம் வந்துச்சு. ஆமா ஹான். அதுவும் சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. அது நம்ம ஓடிடில பார்த்து போய் இதா இருக்கும். வீட்லயே பாத்துறோம். பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. சோ ஈகர்னஸ் இருக்கா? ஆப்வியஸ்லி விக்ரம் நானே. கண்டிப்பா போய் ஹான்சம். நீங்க எந்த படத்துல இருக்கீங்க? விக்ரம் கோப்ரா? கோப்ரா. ஏன் நீங்களும் கோப்ரா? விக்ரம் ஹான்சம் ரொம்ப ஃபேமஸ். யங்ஸ்டர்ஸ்க்கு வரல ரொம்ப ஃபேமஸ். நிறைய படங்கள் பண்ணிட்டாரு இல்லை நிறைய கெட்டப் போட்டிருக்காரு அதை ஸ்க்ரீனில் பார்க்க எவ்வளோ ஈகராக இருக்கு. யா வெரி ஹாப்பி டு சீ. பட் அந்த படத்தை பற்றி ஐடியா இருக்கா? நட்சத்திரம் நகர் சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ தான் கேள்விப்படுறோம். பாரஞ்சித் டைரக்டர் தெரியல காலா கபாலி பார்த்துருக்கேன். தமிழ் படம் அவ்வளோவா பார்க்குறது? கோப்ரா தான். யா கோப்ரா தான் ப்ரோ. ஏன் கோப்ரா? ஏன்னா விக்ரம் ஃபேமஸாக இருப்பார் அதனால. நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்காரு எவ்வளோ ஈகராக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்குறது. ரொம்ப இதுவாக இருக்குது ப்ரோ. ஏ ரகுமான் மியூசிக் வேறு இருக்குது. ஆமாம் அவர் நல்லா இருக்கும் எப்பவுமே. அந்த படத்தை பற்றி ஐடியா இருக்கா? நட்சத்திரம் நகர் அது இப்போ தான் ப்ரோ கேள்விப்படுறேன் நீங்கள் சொல்லி.